புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நாளை நாம் அனைவரும் தித்திக்கும் தீபாவளி பண்டிகையை இனிதே கொண்டாட இருக்கின்றோம். அந்த தீபாவளி பண்டிகையை குறித்தும், குறிப்பாக தீபாவளியின் ரகசியங்களை குறித்தும் நம்மிடையே பட்டியலிட்டு உரைப்பதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-5. வணக்கம் சார். ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் பம் வாராஹிதே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். நீங்க எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னாக்க, அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி இயங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்பும் பாத்தீங்கன்னாக்க நவகிரகங்களின் ஆதிக்கம் நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க சார். இந்த தீபாவளியை குறித்தும் தீபாவளிக்கும் ஜோதிடத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க், பிளஸ் அது கூட நவகிரகங்கள், எந்த நவகிரகத்தின் ஆதிக்கம் வந்து தீபாவளி பண்டிகையில நிறைந்திருக்கும் சார், நாங்க எப்படி வழிபடணும், இது எல்லாத்தையும் சொல்லுங்க சார். நிச்சயமாமா, அதாவது இந்த உலகமே பிரபஞ்சம் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியின் சொல்லி வரக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து. அதாவது தீப ஒளி திருநாள், நம்மளுடைய வாழ்க்கையில கர்ம வினையினால் ஒளி குன்றி இருக்கக்கூடிய தன்மையால் ஒருவர் பிறக்கும் பொழுது அந்த ஒளியை பிரகாசமடைய செய்வதே இந்த தீபாவளியினுடைய ஒரு மிக சிறந்த திருநாளாக நமக்கு அமைகிறது, அமைந்து கொண்டு இருக்கிறது. பொதுவாக என்றைக்குமே தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை காலத்தில் கொண்டாடப்படுவது தான் வழக்கம். அதாவது சூரியனும் சந்திரனும் துலா மாதம் என்றால் ஐப்பசி மாதம், இந்த ஐப்பசி மாதம் அப்படின்றதே நமக்கு வாழ்க்கையில் வந்து பிறவி பயன் தீர்க்கும் மாதமாக அமைகிறதாக இருக்கிறது ஒரு வரலாறு. அதாவது ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் முழுவதுமாக நீசம் பெறுகிறார். அப்போ சூரியன் அப்படின்னா நான் ஆல்ரெடி எப்பொழுதுமே சொல்லுவேன், சூரியன் அப்படின்னா பித்திருக்களையும் குலதெய்வ ஆசிகளையும் அதே சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய காரகத்தன்மையை வெளிப்படுத்துவதும் இந்த சூரிய பகவான் தான். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய நிலையினால் மட்டும்தான் ஒருவன ஏழ்மையாக பிறப்பதும் பணக்காரனாக பிறப்பதும் ஒருவனுடைய பூர்வ புண்ணிய நிலையே அங்கு முடிவு செய்கிறது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தீபாவளி பண்டிகையினுடைய ஒரு மிக முக்கிய விஷயமே வந்து கௌரி விரதம் இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். இதுல மெயினா தீபாவளி அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஒரு பண்டிகை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கர்ம பலனை வருடத்தில் ஒரு நாள் என்ற இந்த நாளில் நாம குறைத்து கொண்டு செல்வ பலம், ஏன்னா கர்ம பலம் குறைந்தாலே மகாலட்சுமி நம்மிடத்தில் வருவாள். கர்மா எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம விட்டு மகாலட்சுமி விலகி நிற்பாள். அந்த கர்ம பலனுடைய தாக்கத்தை ஒரே நாளில் கங்கா ஸ்நானம் செய்து தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த தீப ஒளி திருநாள். அப்போ சூரியன் சந்திரனுடைய சேர்க்கை துலா மாதத்தில் இருக்கும் பொழுது ஒருவன் வியாபார வெற்றியும் வீடு யோகமும் அதே சமயத்தில் நல்ல தொழில் நகர்வுகளையும் பெறுவதற்கு இந்த தீப ஒளி திருநாளை பயன்படுத்திக் கொள்வதும், பித்ருக்களை சாந்தி செய்வதற்கான வழிபாடுகளை இந்நாளில் செய்வதற்காக மட்டுமே இந்நாள் நம்மளால் கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய முன்னோர்கள் இந்த கிரக சேர்க்கையை மையப்படுத்தியே நமக்கு வந்து கௌரி விரதத்திலிருந்து பித்ருக்களுடைய வழிபாட்டிலிருந்து நம்ம சிறப்பாக எண்ணெய் தேய்த்து குளிப்பது முதலாக நமக்கு வந்து இந்த தீப ஒளி திருநாளில் நமக்கு புகுத்திருக்கிறாங்க. நிச்சயமா சார், நம்ம கர்ம வழியை போக்கக்கூடியது தீபாவளி அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க. தீபாவளியில நம்ம எப்படி என்ன செய்யணுங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கர்மான ஒரு விஷயம் சொன்னதுனால கர்ம வினைப்படிதான் வாழ்க்கை நகரும் அப்படின்னு நீங்க இப்ப சொன்னீங்க சார். இதனை மாற்றக்கூடிய வல்லமை நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்கள் தீபாவளி அன்று செய்யக்கூடியவைக்கு உண்டா? நிச்சயம். ஏன் அப்படின்னா தீபாவளி அப்படின்றது வந்து துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வருகிறது. அதாவது துலாம் ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தான் நம்ம தீப ஒளி திருநாள் கொண்டாடுகிறோம். இந்த துலாம் ராசி வந்து தராசினை கொண்டது. தராசு அப்படின்றது வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம். அந்த சுக்கரனுடைய வீட்டில் தான் சனி பகவான் வந்து உச்சம் பெறுகிறார். அதாவது கர்மகாரகன் உச்சம் பெறக்கூடிய வீட்டில் ஆத்மகாரகன் சூரியன் நீசம் பெறுகிறார். அதாவது ஆத்மகாரகனால மட்டும்தான் தெய்வ வழிபாட்டை வெற்றி கொடுக்க முடியும். அப்போ ஆத்மகாரகன் வலுப்பெறக்கூடிய மேஷ ராசியில சனி நீசம், அதாவது கர்மா தோற்று போய் விடுகிறது. தெய்வ பலம் எங்கு இருக்கிறதோ அங்கு கர்மா தோற்றுவிடும். அதே போல கர்ம பலன் எங்கு வலுவாக இருக்கிறதோ அங்க தெய்வ பலம் தோற்றுவிடும் அப்படின்றது தான் இங்கே மெயினாக சொல்கிறோம். அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நான் சொல்ல வர, தெய்வ பலம் இருக்கும் இடத்துல கர்மாவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே சமயத்தில் கர்மா இருக்கும் இடத்துல தெய்வத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை ரெண்டு விஷயத்த தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேஷராசியும் துளாராசியும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா உணர்த்துகிறது. இப்போ கர்மா இருக்கிற இடத்துல தெய்வத்தால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, அப்போ நாங்கள் என்ன தான் சார் பண்ணுறது? அதாவதுமா நான் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா,
அந்த கர்மா ஒருத்தனுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அவன் தெய்வத்தையே நாடமாட்டான்னு சொல்கிறான். தெய்வத்தை நாடுனா உனக்கு விடை இல்லாமன்றதே கிடையாது. ஏன்னா தெய்வத்தை நீ நெருங்கும் இடம்தான் மேஷராசி, சரிங்களா? அப்ப மேஷராசியில தெய்வத்தை நெருங்கும் பொழுது சூரியன் வலுப்பெறுகிறான், அந்த இடத்த சனி ஆட்டோமேட்டிக்கலி நீசமாயிடுறார். அப்ப வாழ்க்கையில இந்த உலகத்துல எது எல்லாம் கெட்டை செய்கைகளோ அது எல்லாம் தான் ஒருவனுக்கு கர்ம பலனாக சேருகிறது. கர்ம பலன் சேரும் பொழுது சனி வலு அடைகிறான், அந்த இடத்துல என்ன ஆகிறதுனா தெய்வ பலம் கெட்டு போகிறது. அவன் தெய்வத்தை நினைச்சிட்டு தான் ஏன் தவறு பண்றான், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அதாவது தெய்வத்தை அண்டும் பொழுது கண்டிப்பா கர்ம பலனால நமக்கு வந்து எந்த விதத்திலும் பாதகங்கள் இருக்காது, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த சனி துலாம் ராசியில் உச்சம் பெறக்கூடிய தன்மையையும் சூரியன் சந்திரன் சேர்ந்து வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் பித்ருக்களையும் சனி உச்சம் பெறக்கூடிய இந்த தன்மையையும் தொழிலுக்காக மகாலட்சுமிக்குரிய அன்னைக்கு பண ஈர்ப்பு விதியினுடைய வழிபாடையும் பித்ருக்களுடைய வழிபாடையும் இந்த இரண்டையுமே இந்த தீபாவளி நாளில் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளால வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையை அடுத்த வருடத்திற்குள் பார்க்க முடியும். முதல் வருடம் நம்ம கொண்டாடுறதுக்கும், ஏன்னா போன வருடம் இதே தீபாவளியில நம்ம வந்து ஒரு லட்சுமி பூஜை பண்ணியிருந்தோம், அதை சொல்லி அந்த பண்ணிட்டு நிறைய பேர் தான் அடகு வைத்த நகைகளை மீட்டுவதற்காக அந்த தீபாவளி அந்த நிகழ்ச்சியினுடைய கமெண்ட்ல நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு படித்து பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்ததை நம்ம புரிந்து உணர்ந்து நம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் நம்மளால் அனுபவிக்க முடியாததே எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் வேர்ல்டுல உடனடியாக பலன் தரக்கூடியது இந்த பூஜை புனஸ்காரங்கள் தீபாவளி அன்று செய்யக்கூடியவைன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்ப நம்ம ஒன்னு ஒண்ணா பாக்கலாம். தீபாவளி அன்னைக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும்? அதாவது தீப ஒளி திருநாள் அப்படின்னாலே முதல் விஷயம் வந்து கங்கா ஸ்நானம் தான், சரிங்களா? இப்போ கங்கா ஸ்நானம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அதாவது நம்ம மனதாலும் உடலாலும் நிறைய தவறுகள் செய்திருப்போம். இந்த தவறுகளை எல்லாத்தையுமே சுமந்து இருப்பதும் செய்ய வைத்ததும் இந்த உடல் தான். அப்போ உடல் முதல்ல சுத்தியாகும் பொழுது தான் மனம் சுத்தியாகும். அப்போ அதனால முதல்ல நம்ம செய்ய வேண்டியது கங்கா ஸ்நானம். நிறைய பேர் தீப ஒளி திருநாளுடைய வழிபாடை தவறா ஒரு மதிய நேரத்துல பண்றாங்க, அது மிக தவறான ஒரு விஷயம். தீப ஒளி திருநாள முடிந்தவரை காலை 6:30 மணிக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடணும்னா கொண்டாடி முடிச்சிடணும். ஏன்னா சூரியன் வந்து அவருடைய உதயமாகும் நேரத்தில் தான் அவருடைய வலிமை மிக சிறப்பாக இருக்கும். ஸோ சூரிய உதயமும் கங்கா ஸ்நானம் அதற்கு முன்னாடியே அமைகிறது மட்டும்தான் சிறந்த பலனை கொடுக்கும். அந்த கங்கா ஸ்நானம் செய்யும் பொழுது நம்ம நிச்சயமா வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், ஏன்னா கங்கா ஸ்நானம் செய்யறதுக்கு முன்னாலே சனி ஆதிக்கமான நல்லெண்ணெய் தேய்த்து நம்ம குளிச்சிருவோம். ஏன் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறோம்னா அந்த செயல் அன்றோடு நின்றுடும். அதாவது நம்மளுடைய கெட்ட செயல்களை அந்த நொடியோடு நின்று போய் நல்ல செயல்கள் தொடங்கணும் அப்படின்றதுக்காக கெட்ட செயல்கள் முடிவதற்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் நல்ல செயல்கள் தொடர்வதற்கு கங்கா ஸ்நானம் செய்வதனுடைய ரகசியம் தான் அங்கு அடங்கி இருக்கிறது. அப்ப கங்கா ஸ்நானம் செய்யும் பொழுது அந்த தீர்த்தத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மோதிர விரல் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய மோதிர விரலால ஓம் அப்படின்னு எழுதலாம் அல்லது ஸ்வஸ்திக் போடலாம் அந்த தீர்த்தத்துல. அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிற தீர்த்தத்துல துளசி போடுறது ரொம்ப நல்லது, கஸ்தூரி மஞ்சள் போடுறது நல்லது, ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டு அதை வந்து கங்கா நீராக நம்ம பாவித்து வணங்கி அந்த எண்ணெய் தேய்த்து குளித்ததற்கு பிறகு, அதாவது ஒரு குடம் மட்டும் இந்த கங்கா ஸ்நானமா நம்ம இது பண்ணி பண்ண, மற்றபடி நார்மல் வாட்டர்லயே நம்ம குளிச்சுக்கலாம். ஸோ இந்த முதல்ல பண்ற இந்த கங்கா ஸ்நானம் அவருடைய முற்பிறவு கர்மாவையும் அந்த ஒரு நொடியில், அந்த நான் சொல்றேன் இல்லையா அந்த 5:30 மணியிலிருந்து குளிக்கிற அந்த தன்மை சொல்றேன் இல்லையா, அந்த தன்மை அவருடைய முற்பிறப்பு கர்மாவையும் விடுதலையாக்குகிறது. அதே சமயம் அந்த கங்கா ஸ்நானம் செய்வதனுடைய பலனால அவர் வந்து ஒரு புதிய பிறப்பையும் அவர் அடைகிறார் என்பது இங்கு உறுதியாகிறது. ஏன் அப்படின்னு சொல்ல வரனா, 7ஆம் இடம் அப்படின்றது ஒரு குழந்தையினுடைய பிறக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கங்கா ஸ்நானம் தீபாவளி என்று செய்வதனால், அதுவும் நான் சொல்லிய முறைப்படி செய்யக்கூடிய, நான் சொன்னதில்ல நம்ம முன்னோர்கள் சொன்னது, ஸோ முன்னோர்கள் சொன்னதை நான் சொல்றேன், அது செய்வதன் வாயிலாக நிச்சயமாக ஒருவர் புதிய பிறப்பை அந்நாளில் அடைந்து நல்ல மகிழ்வான தருணத்தை அடைய முடியும் என்பது முதல் விஷயம். கங்கா ஸ்நானம் தான் ஃபர்ஸ்டா ஒரு பிரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். சார், கங்கா ஸ்நானம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார்? நிச்சயமாமா, இப்போ கங்கா ஸ்நானம் முடிந்ததற்கு பிறகு நம்ம வந்து எல்லாமே உடலாலையும் மனதாலையும் நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்னா பரிசுத்தம் ஆகிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை. இந்த லக்ஷ்மி பூஜைக்கு வந்து ஒரு மிக பெரிய வல்லமை இந்த தீப ஒளி திருநாளில் பண்ணுறது மிக சிறந்த ஒரு விஷயம். ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் சொல்ல வரேன். நிறைய பேருக்கு இந்த தீப ஒளி திருநாளில் மாமிசம் இல்லாமல் தீபாவளியை கொண்டாடக்கூடாது அப்படின்ற ஒரு தாத்பரிய நிலையில் இருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுன்னு பார்க்கணும்னா என்ன பொறுத்த மட்டில், என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்னுடைய பூஜையினுடைய பலனெல்லாம் அவங்க அனுபவித்தவர்களுக்கு தெரியும், இந்த தீப ஒளி திருநாளில் நான்
சொல்ற இந்த பூஜையை செய்யணும்னா அந்த அன்னைக்கு அந்த வீட்டில் வந்து மாமிசத்தினுடைய புழக்கம் இருக்கப்படாது. அப்படி இருந்துச்சுன்னா அது நமக்கு நல்ல பலனையும் கொடுக்காது. தீப ஒளி திருநாளில் மாமிசம் உண்ணுவது அந்த அளவுக்கு நமக்கு பெரிய மாற்றத்தையும் கொடுக்காது. ஏன்னா இருக்கக்கூடிய கர்ம வினையை தீர்க்கறதுக்கு தான் நம்ம கங்கா ஸ்நானம் பண்றோம். அன்றைக்கே ஒரு உயிரை புசிப்பது இன்னொரு கர்ம வினையை சேர்த்துக் கொள்வதற்கு சமம். அதனால கங்கா ஸ்நானம் பண்ணி இறைவனை வழிபட்டு பலனில்லாத நிலை. ஒரு சிலர் அந்த அசைவத்தையே தெய்வத்துக்கு வைத்து படைக்கக்கூடிய தன்மையெல்லாம் செய்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அதனால இதை வந்து தவிர்த்துடுறது, இந்த பூஜை பண்றவா தவிர்த்துடுறது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கங்கா ஸ்நானம் முடித்த பிறகு அடுத்து முதல்ல தீபாவளினா வீடு எப்படி இருக்கணும்னா, மாவிலை தோரணத்தோடு நன்றாக புரிந்து கொள்ளணும். மாவிலை தோரணம் நிச்சயமாக வீட்டில் கட்டப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அதுபோல நிலைவாசலுடைய இருபுறமும் மாடம் அமைத்து அதில் வந்து தீபங்கள் நெய் தீபம் வந்து இரு பக்கமும், அந்த காலத்தில் மாடம் இருந்துச்சு, இப்போலாம் தரையில் ஏற்றுறா, தரையில் ஏற்றப்படாது. அதனால மாடம் அமைத்து தீபம் ஏற்றுவது இருபுறமும் மிக சிறந்த விஷயம். ஏன்னா ஒரு தீபம் சூரியன், மறு தீபம் சந்திரன், அவங்க பித்திருக்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா சாந்தி பண்ணுறதுக்காக தலைவாசல் இருபுறமும் மாடம் அமைத்து இல்லைன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சு அடிச்சு இருக்கக்கூடிய மாடம் வந்து கேது, அதுல எரியற தீபம் சூரியன். அப்போ சூரியன் கேதுக்கான பரிகாரத்தை அன்றைக்கே நம்ம முன்னோர்கள் மாடம் வழியாக தீர்த்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ராமேஸ்வரம் போய் லட்ச லட்சமா செலவு பண்ணி தீர்த்த மற்ற மூன்று திக்கில் நம்ம தீபத்தை வைப்பதும் அந்த தீப அகலை வைக்கும் பொழுது நமக்கு அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும். முடிந்தவரை இந்த தீப ஒளி திருநாளில் எல்லோருடைய வீட்டினுடைய தலைவாயில் இருபுறமும் மாடம் அல்லது ஸ்டாண்ட் மாதிரி அடைத்து தான் நீங்கள் ரெண்டு விளக்கை ஏற்றணும் அப்படின்றத ரொம்ப தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கப்புறம் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அற்புதமாக சொல்லுவீங்க. இது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இந்த பழைய அழுக்கு துணிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டில் பழைய அழுக்கு துணிகள், பழைய பொருட்கள், இந்த துருப்பிடிச்ச பொருளெல்லாம் வீட்டில் கலெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை முடிந்த அளவு எடுத்து ரிமூவ் பண்ணி ஏதாவது பண்ணிவிடுங்க. அதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணாதான் நம்ம வீட்டில் லக்ஷ்மியினுடைய வாசம் முதல்ல வரும். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லக்ஷ்மி விரதத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த லக்ஷ்மி பூஜைக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெள்ளி கீச்செயின், அதாவது வெள்ளி கீச்செயின் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதனால் வெள்ளி கீச்செயின் வந்து மகாலட்சுமி அம்சத்திலேயோ இல்லை மீன் வடிவத்திலேயோ ஒரு வெள்ளி கீச்சைன் வாங்கிக்கோங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளியில சங்கு சக்கர நாமம் வந்து கடைகளில் வைக்கும், அதுவும் நீங்கள் வாங்கிக் கொள்வது நல்லது. அது போல ஒரு வெண்பட்டு எடுத்துக்கிறது மிக சிறந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும். அது போல 108 ஏலக்காய், சரிங்களா, அது நல்ல விஷயத்தை கொடுக்கும். அதற்கப்புறம் 27 எண்ணிக்கையில் கோர்க்கப்பட்ட ஏலக்காய் மாலை, அதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டும், இது அவசியம். அதற்கப்புறம் சிறிது குங்குமப்பூ, சிறிது பச்சை கற்பூரம், சிறிது மஞ்சள் தூள், சிறிது லவங்கம், இது எல்லாமே எடுத்துக்கிறது மிக நல்ல விஷயம். இப்போ என்னன்னா, முடிந்தவரை இந்த தீபாவளி திருநாளில் நம்ம லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது சுக்கரன் சனி சேர்க்கை. ஏன்னா சனிக்கிழமை வேற தீபாவளி வர்றது, இதில் பெரிய பெனிஃபிட். ஏன்னா நம்ம சுக்கரனை பலப்படுத்தி விடுறோம் அந்த இடத்துல. அதனால நமக்கு நிச்சயமாக அடகு வைத்த பொருளாக இருக்கும், தொழில் இழப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மீட்கும் வல்லமையே அதை நமக்கு தெளிவாக தருகிறது. அதனால என்ன பண்ணணும்னா, அழகாக லக்ஷ்மி ஃபோட்டோவை அலங்காரம் பண்ணி துளசி மாலையெல்லாம் போட்டு முட்டிக்கு கீழே ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. ஒரு டேபிள் போட்டு அது முட்டிக்கு மேலுள்ள பகுதி தான் இறைவனுடைய திருவுருவ படம் இருக்கணும். அதில் வந்து அந்த 27 ஏலக்காய் மாலையை அம்பாளுக்கு போட்டுருங்க, துளசி மாலை போட்டுருங்க, அம்பாளை மஞ்சள் குங்குமத்தால் கஸ்தூரி திலகத்தால் அழகாக அலங்காரம் பண்ணிடுங்க. அம்பாளுக்கு வைக்க வேண்டிய நிவேதியம் பார்த்தீங்கன்னா, நட்ஸ், அதாவது நமக்கு வந்து கடைகளில் வந்து விதவிதமான பருப்பு வகைகள் இருக்கும், அந்த பருப்பு உயர்ரக பருப்பு வகைகள் இருப்பது நல்லது. இல்லை என்னால் முடியாதுன்றவோ ஏதாவது ஒரு பருப்பு, முந்திரியோ பிஸ்தாவோ ஏதாவது ஒரு பொறுப்பு வைக்கிறது மிக நல்ல பலனை கொடுக்கும். இந்த நட்ஸ் தான் அம்பாளுக்கு அந்த மகாலட்சுமிக்கு வந்து அன்னைக்கு வந்து நைவேத்தியமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம். புஷ்பம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது மல்லிகை பூ, சரிங்களா. இப்போ அம்பாளை வந்து நம்ம அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த வெண்பட்டில் அந்த சங்கு சக்கர நாமம், அந்த வெள்ளி கீச்செயின் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா வச்சுடுறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த 108 ஏலக்காய் இருக்கிறது இல்லையா, அந்த 108 ஏலக்காயை ஒவ்வொரு ஏலக்காயையும் நம்ம எடுத்து நம்ம லக்ஷ்மி தேவியினுடைய மந்திரங்கள், உங்களுக்கு என்ன தெரியுதோ, ஓம் லக்ஷ்மி தேவியே போட்டின்னு சொன்னாலும் சரி,
இல்லை கனகதாரை ஸ்தோத்திரம் படிச்சுட்டு சொன்னாலும் சரி, என்ன தெரியுதோ அதை நீங்கள் வந்து ஒவ்வொன்றாக 108 ஏலக்காய் அர்ச்சனை பண்ணுறீங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பட்டு துணியில் நம்ம இப்போ இந்த சங்கு சக்கர நாமம், வெள்ளி கீச்சன் இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, இதில் அப்படி என்ன பண்ணணும்னா அந்த அர்ச்சனை பண்ண ஏலக்காயை நல்லா இடித்து இதில் வச்சிடணும். இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதில் வந்து பச்சை கற்பூரம், கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், சிறிது குங்குமப்பூ, லவங்கம் எல்லாத்தையுமே கட்டி என்ன பண்ணிடணும், ஒரு மூட்டையாக நம்ம வச்சிடணும். சரியா, மூட்டையாக அம்பாள் பக்கத்தில் வச்சுடுறோம். முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அடுத்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம், இந்த நட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அம்பாளை வாழ்த்தி பாடுற மாதிரி ஏதாவது ஒரு பாமாலை பாடுறது மிக சிறந்த நல்ல பலனை நமக்கு வழங்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து 9 நாள் இந்த முடிச்சை வந்து நம்ம அழுக்கவே படாது, அது வந்து அம்பாளுக்கிட்டே இருக்கணும். இந்த 9 நாள் கண்டினியூஸாக என்ன பண்ணணும்னா, அம்பாளுக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி மல்லிகை பூவால் தொடர்ந்து அர்ச்சனை பண்ணி தினமும் நைவேத்தியம் வைக்கணும். இந்த 9 நாள் பண்ணுற நைவேத்தியம் என்ன பண்ணணும்னா, செவ்வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா மாதுளை முத்துக்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா, அருகம்புல்லோடு அந்த நைவேத்தியத்தை சேர்த்து கோமாதாவுக்கு கொடுத்துடணும் கண்டினியூஸாக ஒரு 9 நாள். சரிங்களா, இதை இந்த தீபாவளியிலிருந்து 9 நாள் தொடர்ந்து செய்து முடிக்கும் பொழுதும், 9 நாள் அந்த கோமாதாவிற்கு நம்ம கொடுக்கும் பொழுதும், நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம், அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து ஒரு விடுதலை, அப்பா எனக்கு இவ்வளவு நாள் ஏதோ ஒன்று அடைச்சின்னு என்னை வழிவிடாமல் தடுத்தது, அதற்கான கீவோர்ட்ஸாவது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறதே அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஒரு நிலையை அது உங்களுக்கு கொடுக்கும். 9 நாள் கழித்து அந்த பட்டு துணியில் இருக்கக்கூடிய பொருளை என்ன பண்ணணும், அந்த சங்கு சக்கர நாமத்தை அப்படியே எடுத்து உங்கள் பணப்பெட்டகத்தில் வச்சிருங்க. அந்த கீ செயின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து உங்களுடைய சாவியில கோத்துக்கோங்க, எதுல பீரோ வச்சிருக்கீங்களோ அதை கோத்துக்கோங்க. இந்த பென்பட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏலக்காய், அது லவங்கம், பச்சை கற்பூரம் எல்லாத்தையுமே முடிச்சு உங்களுடைய பண பெட்டகத்தில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த வருஷம் வரத்துக்குள்ள வீடு கட்டாதவளுக்கு வீடு வாங்கும் யோகம் கிடைச்சிடும், அடகு போன நகை எல்லாம் திரும்பிடும், பண பற்றாக்குறையே இருக்காது. இந்த வாஸ்து ரீதியான கோளாறுகளிலிருந்து தான் விடுவிக்கணும், ஆனால் பணம் இல்லைன்னு சொல்றவாளுக்கு கூட அதுக்கான வாய்ப்புகளை இந்த பூஜை அவங்களுக்கு அறிவுறுத்தி சிறப்பாக கொடுக்கும் என்பது உறுதி உறுதி உறுதி. அம்பாள் நீங்க சொல்றது வந்து மகாலட்சுமி அம்பாள், மகாலட்சுமி தான் நான் சொல்றேன். நிச்சயமா சார். சார், தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆயாச்சு, லட்சுமி பூஜை பண்ணியாச்சு, இந்த லட்சுமி பூஜை பண்ணதுக்கான உகந்த நேரம் அப்படின்னா எதை சொல்வீங்க சார்? நிச்சயமாமா, நான் தீபாவளி வழிபாடுன்றதே இந்த லட்சுமி பூஜையை மையப்படுத்தி தான் உங்களுடைய தீபாவளி வழிபாடு இருக்கும். நீங்க வச்சிருக்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே எடுத்து போட்டு இந்த லட்சுமி, ஏன்னா புதிய துணி வந்து லட்சுமி, புதிய பொருள் எல்லாமே லட்சுமி, எல்லாமே லட்சுமி, புதுசாக எதிர்க்கும் எல்லாமே லட்சுமியுடைய அம்சம். அதனால தான் அதில் மஞ்சள் வச்சு நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதனால் என்ன பொறுத்தளவில் முடிந்தவரை தீபாவளி திருநாளில் இந்த லட்சுமி பூஜையை காலையில் 5:30 ஆரம்பித்து, அதாவது விடியறத்துக்குள்ளே, அதாவது கரெக்டாக ஒரு 7 மணிக்குள்ளே முடிச்சு விடுறது ரொம்ப நல்லது. 7 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அதற்கான முழு பிராப்த பலனை நமக்கு நிச்சயமாக இந்த பூஜை நமக்கு நிச்சயமாக தரும். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். சரிங்க சார், தீபாவளி எனக்கு வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ எந்த ஆலயத்திற்கு போய் எந்த இறைவனை எப்படி நாங்கள் வழிபடணும்? நிச்சயமாமா, இப்போ இந்த தீபாவளியில் வந்து சூரியன் சந்திரன் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமாவாசை திருநாளாக இங்கு அமைந்து கொண்டு இருக்கிறது. அதனால முடிந்தவரையும் இந்த தீபாவளி திருநாளில் வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் அருகாமையில் அம்பாள் கோவில்கள் உக்ரமான தெய்வங்கள், இப்போ காளி தேவதை இருப்பாங்க, அங்காள பரமேஸ்வரி இருப்பாங்க, ஒரு திரிசூலம் ஏந்திய வடிவில் எந்த தேவதைகள் உக்ரமாக இருக்கிறதோ அந்த தேவதைகள் எல்லாம் நம் எதிரியை தும்சம் செய்யக்கூடிய தேவதைகள். அப்போ அமாவாசை அன்று யாரெல்லாம் திரிசூலம் இருக்கிறது இல்லையா, அந்த திரிசூலத்தில் எலும்பிச்சம் பழத்தை சொருகக்கூடிய தன்மையிலாம் நம்மளுடைய எதிரி, மறைமுகமான எதிரியை தும்சம் செய்யும். அதனால இந்த தீபாவளி திருநாள்ல மாலை நேரத்தில், காலையில லட்சுமி பூஜை பண்ணியாச்சு, மாலையில நம்ம மதிய நேரத்தில் ரெஸ்ட் எடுப்போம், மாலை நேரத்தில் திரும்ப ஒரு முறை குளிச்சுட்டோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள திரிசூலத்திற்கு நம்ம எலுமிச்சம்பழம் சொருகிறதினுடைய வாயிலாக நாம் என்ன பண்றோம் அப்படின்னா, எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்ம வந்து விடுபடுகிறோம். அதனால முடிந்தவரை தீபாவளி திருநாள்ல மாலை நேரத்தில் அம்பிகையினுடைய வழிபாடை எடுத்துக்கொள்வது மிக சிறந்த மாற்ற பலன்களை கொடுப்பது நன்று. நன்று. இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவில் நான் வந்து நம்ம திருவற்றியூர் வடிவுடையம்மனை தான் ரொம்ப சிறப்பாக சொல்வேன், ஏன்னா அம்பாளுக்கு வந்து ரொம்ப சக்தி. இப்போ திருச்சி வட்டாரத்தை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இப்போ சேலம் வட்டாரத்தை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன், அது போல் வந்து கோயம்புத்தூர் வட்டாரத்தில் இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய கோணியம்மன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள். அது போல் வந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒரு பிரசித்தி பெற்ற அம்பிகைகள் இருக்கிறாங்க. இங்கே வந்து திருவற்றியூர் வடிவுடையம்மன், நம்ம நங்கநல்லூரில் ராஜராஜேஸ்வரி, இவங்க எல்லாமே வந்து சிறப்பான ஒரு தெய்வங்களாக நான் பார்த்திருக்கிறேன்.
நிச்சயமா சார், இந்த தீபாவளி திருநாள் இன்னைக்கு வந்து அம்பிகையின் பாதார விந்தங்களை பற்றி கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். நாளைக்கு தீபாவளி, நம்ம ரசிக பெருமக்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்க ரசிக பெருமக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தீப ஒளி திருநாள் அப்படின்னாலே எல்லோருமே மகிழ்வோடு இருக்கணும். நான் மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு விசேஷ நாளில் நம்ம வீட்டில் சண்டை வந்துடப்படாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிந்தவரை வந்து வீட்டில் உள்ள பொறுப்புகளை வீட்டில் உள்ள பெண்மணிகள் எடுத்துக்கொள்வதே நல்லது. ஏன்னா வீட்டில் விளக்கேற்றுறதுலேருந்து பூஜை சாமான்லேருந்து எல்லாமே ஒரு பெண்மணிகள் எடுத்து வைக்கும்பொழுது தான் அங்கே குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்படுது. முடிந்தவரை பூஜை விஷயத்தில் வீட்டில் உள்ள ஆண் மகன்களை எந்த விதத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்கன்னா தலையிட வைக்காதீர்கள். அப்படி தலையிட்டால் தான் அங்கே பிரச்சனையே வருது, புரியறதா? அதனால் முடிந்தவரை பூஜையினுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பெண்களாகிய நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். இறை வழிபாடு செய்து கற்பூர தீபாராதனை காட்டும் பொழுது வீட்டினுடைய தலைவர் வந்து காட்டும் பொழுது அது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும். இந்த தீப ஒளி திருநாளில் எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும். முடிந்தவரை அன்றைக்கு இல்லாதவர்களுக்கு நல்ல அன்னதானம் செய்யுங்கள். இப்போ என்ன பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா தீப ஒளி திருநாளில் காலையில் கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு நான் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், நான் ஆசிரமத்துக்கு போயிடுவேன். அதாவது இல்லாத ஆசிரமங்களுக்கு போயிட்டு அங்கே போய் தான் என்னுடைய தீபாவளி, அங்கே இருக்க குழந்தைகளுக்கு நல்லது செஞ்சுட்டு இல்லாதவ எத்தனையோ பேர் இருக்கா அவங்களுக்கு வந்து அந்த துணிகள் அந்த வேடி அந்த அந்த இடத்துல அந்த சந்தோஷத்தை மகிழும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால வாழ்க்கையில் என்கிட்ட பணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறவாளாக இருந்துச்சிங்கன்னா பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஏதாவது எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ முதியோர்கள் யாருமே இல்லாமல் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்கள் பிள்ளைகளாக போய் இருந்து இந்த தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாடணும். ஏன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் என்னுடைய ரசிக பெருமக்கள் பண்ணுறாங்க, அதனால அதை நான் பண்ணுறேன். அதனால நீங்களும் அதை செய்யணும்னு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால நல்ல தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, நாங்க எல்லாருமே சந்தோஷமா எப்படி தீபாவளியை கொண்டாடணும், அதன் தாத்பரியங்கள், ரகசிய சூட்சுமங்களை ரொம்ப அழகா எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க சார். மிக்க நன்றி. நன்றிமா. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா. என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அன்பு நேர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.